ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறீங்கன்னா, லோடு பார்க்க போகிறீங்க. நான் அந்த லோட்டஸில் நான் போட்டு காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து வீடியோ பார்க்கலாம் நீங்களும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ரெட் லைன் ஜரி போட்டுட்டு பீட் போட்டுட்டு அந்த பெரிய டல் கோல்டு பீடு நம்பர் 4 இருக்கும் இல்லையா, அந்த பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். த்ரெட் வந்து உள்ளே ஒட்டி வச்சுட்டேன். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது மேலே தான் நான் லோடிங் காட்ட போகிறேன். நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து ப்ளூ போடலாம், இந்த இடம் வந்து பிங்க் போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ப்ளூ பிங்க் அண்டு ப்ளூ அப்படி போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த ரெண்டுக்கு மட்டும் பிங்க் போட்டுட்டு இது ரெண்டு ப்ளூ, இது ப்ளூ, இது ப்ளூ அப்படி போடலான்ருக்கேன். நம்ம எப்படி போட்டாலும் ஒன்று தான், நம்ம பண்ணுற ஸ்டைல் தாங்க எல்லாமே. இதில் தப்பு அது இதுன்னெலாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எப்பயுமே வந்து நீங்கள் லோடு போடும்போது இங்கேருந்து எடுக்கணும், மேலேருந்து அந்த க்ராஸ் நல்லா நமக்கு வரணும். அதேமாதிரி அந்த லோடு போடும்போது அந்த பொசிஷன் வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும், இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அது இப்போ அந்த க்ராஸ் இப்படி போகும்போது நம்ம இப்படி போட முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாட்டாக வச்சுப்பாங்க. அப்போ இப்படி 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 வந்துடும், உங்களுக்கு அந்த லோடு ஷேப் வந்து இப்படி வந்துடும். அந்த மாதிரி எப்பயுமே பண்ணாதீங்க. நீங்கள் லோடு போடும்போது அந்த உங்களோட இப்போ வந்து இப்போ நம்ம வந்து நான் சாம்பிள் கொண்டு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இப்படி ஒட்டுறோம், த்ரெட் வந்து நம்ம இப்படி ஒட்டியிருக்கோம் சரிங்களா. இந்த கோடு தான் ஒரு த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒட்டியிருக்கோம். இப்படி ஒட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் போடணும். இப்படி இப்படி தான் நீங்கள் போடணும். நீங்கள் என்ன, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பொசிஷனில் வச்சுப்பாங்க. அப்போ வச்சு போடும்போது இப்படி போட்டுருவாங்க, இப்படி போட்டுருவாங்க. அதுதான் லோடு வந்து ஃபினிஷிங் நல்லா வராது. இப்படி போட்டால் தான் நமக்கு நல்லா வரும். இப்போ வாங்க, நான் இதில் ஒரு லோடு ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த எல்லா லோடும் நான் ஃபில் பண்ணி வந்து லோட்டஸ் வந்து நான் காட்டுறேன் சரிங்களா. நான் வந்து என்ன ஐடியா பண்ணிச்சிருக்கேன்னா, இதுக்கு ப்ளூ, இதுக்கு ரெண்டுத்துக்கும் ப்ளூ, இதுக்கு ப்ளூ, இது வந்து பிங்க் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கெல்லாம் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். நான் இந்த லோட்டஸை ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அனுப்புகிறேன். இப்போ நான் இந்த ஒரு லோடு மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெருசாக இப்படி ஒரு பெரிய செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின், திருப்பி அதேமாதிரி ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின், இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க. நீங்கள் இதை இப்படி போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு எம்போஸாக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய எம்போஸ் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த சின்ன த்ரெட் தான் போடணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல பெரிய த்ரெட் வந்து இருக்குது, 18 நம்பரு, அப்புறம் 12, 16 இந்த மாதிரி நம்பர் எல்லாமே இருக்குது. அந்தமாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த காட்க்கு போடுற ஸ்டிச் பண்ணுற இது கூட விற்கிது, அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பைப்பிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுடிதாருக்கெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வாங்கி நீங்கள் ஒட்டி இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை சுற்றி நம்ம வந்து செயின் போட்டுட்டு லாக் பண்ணிவிடுங்க. இந்த கேப்லாம் தெரியாத மாதிரி நீங்கள் செயின் போடுறது கூட அந்த லோடு மேலே கொஞ்சம் லைட்டாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த லோடு வந்து தூக்கிட்டு நிற்காது, அந்த நூல் த்ரெட் வந்து லூஸ் ஆகாது, புரியுதுங்களா. அதனால் நம்ம லோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே கொஞ்சம் லைட்டாக அந்த செயினை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து தூக்கிட்டே இருக்காது, அப்படியே இருக்கும் நல்லா. இப்போ இதை நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த லோடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இங்கே வந்து ப்ளூ போட்டுட்டேன், இங்கே வந்து பிங்க் போட்டேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே ப்ளூ இங்கே பிங்க் போடலான் இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து இங்கே ரெண்டு சைடு ப்ளூ போட்டு இங்கே பிங்க் போட்டேன். ஏன்னா இப்படி போட்டால்தான் நல்லாயிருக்கு. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.